இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஒரு நேர்கள் தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரி பாதகாதிபதி விஷயங்கள் நடக்குது இந்த மாதிரி புத்தி நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது எனக்கு என்னென்ன எதிர்மறை சிந்தனைகளாகவே வருது நெகட்டிவ் தாட்ஸாகவே வந்துட்டுருக்கு நான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் கோடிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு சில புத்தகங்கள் பேரும் சொல்லி சொல்கிறாங்க ஸோ வட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில ஆத்தர்ஸ் பேரும் சொல்லி இந்த மாதிரி பாசிட்டிவிட்டி பற்றி சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு நம்ம இந்து தர்மத்தில் எப்படி எப்படி சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியாக இதில் எப்படி எப்படிலாம் வெளியே வரலாங்கிறத அடியன் இன்றைக்கி கற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த எதிர்மறை சிந்தனைகள் போகிறதுக்கு வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு வர்ற பட்சத்தில் சில பேருக்கு வந்து பார்த்துக்கணா நம்ம போயிட்டே இருக்கும்போதே நமக்கு என்ன சிந்தனை வரும் ஒருவேளை இது கெட்டு போயிடுமோ இது தப்பாக போயிருமோ இதனால் நம்ம கெட்டு போயிடுவோமோ ஒத்தவங்கள்ட்ட நம்ம பணம் கொடுக்கறக்கு முன்னாடியே ஆயிரத்தெட்டு தடவை யோசிச்சு 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 ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு நெகட்டிவ் தாட்ஸே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸே சில பேருக்கு என்ன ஆகிடும்னா அதுவே பளிச்சிடும் ஆனால் பாசிட்டிவாக அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்போ இவங்களுக்கு என்ன நினச்சிடுவாங்க அப்படின்னா இவங்க உடனே என்ன பண்ணிருவாங்க ஒரு மனநல மருத்துவரை போய் பார்க்கறதும் நான் மருத்துவத்தை வந்து தப்பாக சொல்லலைங்க பேசிக்கான விஷயங்கள் ஐடென்டிஃபிகேஷனை விட்டுட்டு அப்போ மருத்துவத்துக்குள்ளே போய் போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா தப்பாகிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து நல்ல கட்டுற ஜோதிடர்கிட்ட போகும்போது சொல்லுவாங்க இது பாதகாதிபதி திசையோட பிரச்சனைங்க இல்லை பாதகாதிபதி புத்தியோட பிரச்சனைங்க இல்லை பாதகாதிபதி அந்தரத்தோட பிரச்சனைங்க இதுக்கு இந்தந்த வழிபாடுகள் பண்ணுங்கன்னா நல்ல ஜோதிடராக இருந்தால் வழிபாடுகளை கற்றுக் கொடுப்பாங்க நான் சொல்றது புரியுதுங்களா அப்படிங்கும்போது அந்த வழிபாடுகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுது கொஞ்ச நாள் அதை பண்ணும்பொழுதே கரெக்டான ரூட்டுக்கு போயிடுவாங்க ஜெயிச்சிடுறாங்க இது தாங்க உண்மையான ஜோதிடம் இது தாங்க உண்மையான பரிகாரம் இது தாங்க மகா பெரியவர் சொல்லி கொடுத்த பரிகாரம் ஜோதிடமும் பரிகாரமும் சரியா அப்படிங்கும்போது நான் சொல்றது இன்னைக்கு இருக்கிற ரெஃபரன்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் நான் பேசவே இல்லை நான் சொல்றது ரிஷிகள் முனிகள் மகான்கள் வாழ்ந்த இடத்துல தான் நம்ம கர்ம பூமியான இந்தியாவில் தான் நம்ம பாரதத்தில் தான் நம்ம இருந்துட்டு அதை கணக்கு வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அந்த ஆஸ்பெக்ட் படி இதுதான் உண்மையான பரிகாரம் தெய்வீக பரிகாரம் ஸோ இந்த விஷயங்கள பண்ணும்பொழுது இதுக்கு காரணம் யாருன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள பாதகாதிபதி திசையோ இல்லை பாதகாதிபதி புத்தியோ உங்களுக்கு நெகட்டிவ்வாக கொடுக்கக்கூடிய பிளானட்ஸ் அந்த டையத்தில் டெஃபனெட்டாக இருக்கும் இந்த டையத்தில் இதை இவங்க மறந்துட்டு இவங்க தேவையில்லாத ஆட்கள்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்கன்றது தான் உண்மை சரிங்களா நான் மருத்துவர்களை தேவையில்லாதவங்கன்னு சொல்லலைங்க சில தேவையில்லாத ஒரு சில ஆட்கள்கிட்ட போய் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுறாங்க அது ரெமடியாக இருக்காது அப்போது அந்த பாதகாதிபதி யார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் நல்லா பார்த்துட்டு உங்கள் ஜோ இந்த மாதிரி சிந்தனையில் இருக்கிறவங்க உங்கள் ஜோதிடரை போய் அணுகுங்கள் அப்போ அணுகும் பொழுது அதில் ஒருவேளை உங்களுக்கு பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ இருந்தால் அந்த பாதகாதிபதிக்குள்ளே அதிதேவதா யாருன்னு சொல்லி கேளுங்க இதில் நிறைய குழப்பரடி இருக்குதுங்க குழப்பு அதாவது குழப்புவாங்க சரிங்களா பாதகாதிபதிக்குள்ளே அதிதேவதையை கும்பிட்டா பிரச்சனை வரும் இதை நான் உங்களுக்கு ஒரு குருவாக சொல்கிறேன் பாதகாதிபதியோட அதி தெய்வத்தை அவங்கள நீங்கள் வழிபடும் போது ஒரு தெய்வம் தெய்வமாக தான் இருப்பாங்க தெய்வம் ஒரு மனிதனை கெடுக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் தெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றும் தெய்வம் நம்மளை ஜெயிக்க மட்டும்தான் வைக்கும் ஜெய் தெய்வம் தோக்கடிக்காத சில பேர் பொய்யான தகவல்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க நீங்கள் திருப்பதி கோயிலுக்கே போகக்கூடாது உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் வந்து இவரை பார்க்கவே கூடாது பிரச்சனை அப்படியெல்லாம் ஒன்றும் சாமி பண்ணாதுங்க ஸோ அதனால் அந்த பாதகாதிபதி யாருன்னு பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் ராகு தான் பாதகாதிபதினு வச்சுக்கலாமா அந்த ராகு தான் பாதகாதிபதியாக இருந்தால் ராகுவோட அதிதேவதை யார் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராகுக்கு யார் அதிதேவதா துர்கா சரிங்களா அதே மாதிரி இப்போ கேது தான் உங்களுக்கு அந்த டயத்தில் பாதகாதிபதியாக இருக்காருன்னு அந்த ஜோதிட ஜோதிடர் சொல்லிட்டாருன்னா யார் அதுக்கு அப்படின்னா விநாயகர் சரிங்களா அப்போ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் பாதகாதிபதி இந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த லிஸ்ட்டையும் நான் உங்களுக்கு தர்றதுக்காக காத்திருக்கேன் ஆனால் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொன்னோம்னா கொடுக்கப்பட்ட நேரங்கள் பத்தாத காரணத்தினால நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஒருவேளை இந்த திசா பாதகாதிபதி திசையோ இல்லை இந்த பாதகாதிபதி புத்தியோ இல்லை பாதகாதிபதி அந்த மோக இருந்தால் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் இந்த மாதிரி ஏன்னா அதில் நிறைய இது வரும் இல்லையா அப்படிங்கும் பொழுது அதுக்கு டைம் ரொம்ப ஆகிறதுனால அதை நான் உங்களுக்காகவே டேபிள்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கேன் ஸோ எப்பையும் தான் நீங்க எனக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கனாலே அதோட டீட்டெயில்ஸ் நான் தர்றதுக்கு இருக்கேன் இதுக்கெல்லாம் நான் காசுலாம் வாங்குறது இல்லைங்க இட்ஸ் லைக் அ சர்வீஸ் தான் சரியா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு அந்த பாதகாதிபதி நேரங்களில் அந்த வழிபாடுகளை மட்டுமே நீங்கள் செய்யுங்க அப்போ அதுக்குள்ள பரிகாரங்களுக்கும் நம்ம சொல்லியிருப்போம் ஏன்னா இந்த பரிகாரங்கள் ஏன் நான் அதுக்குள்ள விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா மந்திர ரீதியான பரிகாரங்கள் மந்திர மணி ஔஷதங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் அதுக்குள்ள மருத்துவம் என்ன பண்ணிக்கணும் இயற்கையான விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அதே மாதிரி தானங்களையும் நான் அதில் குறிப்பிட்டிருப்பேன் ஏன் அந்த வார்த்தை அப்படின்னிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மந்திர ரீதியாகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நீங்கள் செஞ்சுண்டு ஒருத்தருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சில தான தர்மங்கள் நீங்கள் செய்யும் பொழுது இந்த தானமும் தர்மமும் உங்கள் தலையை காப்பாற்றுங்கிறதுலையும் இதில் நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் சேர்ந்து அதை செஞ்சுக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம் அந்த வெற்றிகள் அடையும் பொழுது இதை நீங்கள் எப்படி உணரலாம் அப்போ நான் சில பேர் கேட்குறது ஒன்றுங்க இது மாறிடுச்சுங்கிறத நான் எப்படி உணருவேங்க அப்படின்னா பிரச்சனையே வராதுங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கோ அப்படியே ஒரு ரெட் கார்பெட்டில் நடந்துருவீங்களா அப்படியெல்லாம் கிடையாது சுவாமியை கும்பிட்றவங்களோ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே வாக்கிங்கில் போய்ட்டு சூப்பராக இருந்துருவாங்க நினச்சா அது ஒரு பொய்யுங்க அப்படி கிடையாது எவ்வளோ பிரச்சனை எல்லாருக்கும் உண்டோ அவங்களுக்கும் வரும் ஆனால் அந்த விழுந்து எந்திரிக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவிக் ரெஸ்பான்ஸுங்கிறது அந்த ஆன்மீகத்திலையும் உண்மையாகவே வாழ்கிறவங்களுக்கு டக்குன்னு எந்திரிச்சிடுவாங்க அடுத்தது உடனே அடுத்த வேலைகளை பார்க்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுப்பார் அதே மாதிரி உங்களுக்கு எந்த எப்பேர் பட்டப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் இருந்திருந்தாலும் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனையாக நினச்சிங்களோ அதெல்லாம் படிக்கல்லாக மாறி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு கொடுக்கும் இதை முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல மாற்றங்கள் கிடைத்ததுக்கு அப்புறமா முன்னாடியே சொன்ன மாதிரிதாங்க உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு வர்றதும் உங்கள் இஷ்டதேவத்தாவுக்கு நன்றி சொல்லிட்டு வர்றதும் அதே மாதிரி இந்த பிரயோகங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லிட்டு தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க அந்த அதுபடி உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ நூறு ரூபாயோ ஏதாவது ஒன்று ஒரு சிவாலயத்தில் போய் போட்டுட்டு இது குரு தட்சணையாக நினச்சி நீங்கள் போய் போட்டுறது இது எனக்காக சொல்லலைங்க உங்களுக்கு காரிய சித்திகள் சீக்கிரமாகங்கிறதுல இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாம் இதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது மிக சிறந்த நல்ல பலனாக இருக்குங்கிறதுல எல்லாம் மாறுபட்ட கருத்தில் அதோடு சேர்த்து நம்ம சிவலிங்கங்கள் இலவசமாக நம்ம கொடுத்துன்னு வரோம் அந்த சிவலிங்கங்கள் யாருக்காவது வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா திருச்சி சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் நேராக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லாதவங்க வந்து உங்களுக்கு போஸ்டலில் வேணுங்கிற பட்சத்தில் எளிமையான போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் தான் வாங்குகிறோங்க சிவலிங்கத்துக்கு காசு வாங்குறது இல்லை ஸோ அது வேணுங்கிறவங்க கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த பூஜைகள் என்னென்ன பண்ணணுங்கிறதும் அதில் நம்ம சின்ன ஒரு இது மாதிரி வச்சு அனுப்பிச்சிருப்போம் தாராளமாக சிவனை பார்த்து பயப்படாதீங்க அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்யவே உங்கள் வீட்டில் சுபிட்சங்கள் ஏற்படும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தொகுப்புடன் ஒரு நேர் கேட்ட பல நேர்கள் கேட்ட மாதிரி ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம் thank you